எவ்வளோ சூப்பராக பாஸ்மதி ரைஸு உதிரி உதிரா சேமியா மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பிரியாணி வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் குக்கரில் நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காயத்ரி. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான குக்கரில் பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு சிம்பிளாக பிரியாணி தாங்க கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் மெஷர்மெண்ட்டு 3 கப்பு பாஸ்மதி ரைஸை எடுத்திருக்கேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரைஸை ஊற வச்சிட்டோன்னா நல்லா சூப்பராக வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் பிரியாணி ரைஸை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இதை ஊற வச்சிடலாம். அரிசி ஊறிடுச்சுன்னா அரிசி உடைய சான்ஸ் இருக்குங்க, அதனால தான் ஃபஸ்ட்டுலேயே நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் 4 வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரைஸுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா டேஸ்ட் வசியாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா இதை கலந்து கொடுத்துக்குவோம். இப்போது வெங்காயம்லாம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிச்சிங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்துக்கிறேன். கைப்பிடி கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து கொடுப்போம். பாருங்கள், கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி வெங்காயம் நல்லா இது கலர் மாற வரைக்கும் நல்லா இது கலந்து விடுவோம். இப்போது 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க கலர் மாறுற வரைக்கும். அப்போ தான் கலர் எந்த அளவுக்கு மாறுதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சுவையாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆன பின்னாடி நம்ம 4 தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க, ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணால் போதும். இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போது உப்பு சேர்த்ததுனால நம்ம தக்காளியெலாம் நல்லா சூப்பராக வெந்து மசிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்குன்ட்டு. இப்போது பிரியாணி மசாலா நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம், அது வந்து 1 ஸ்பூனை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூனை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம போட்ட புதினா கொத்தமல்லி வெங்காயம்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி நல்லா சுருண்டு வந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இதை இப்படி வதக்கினா தான் பிரியாணி வந்து நல்ல ஒரு வாசமாக கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், பச்சை வாசனை போன பின்னாடி 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனியாத்தூளை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சால் தான் நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா பிரியாணி பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், இதெல்லாம் கலந்து விட்ட பின்னாடி நம்ம க்ளீன் பண்ணி எறா வச்சுருக்கேன். நீங்கள் எறா பதிலாக மட்டன் சிக்கன் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எறா வச்சு தான் எறா பிரியாணி செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த எறா வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த எறாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிளாக்காக இருக்கிற லைன்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஒரு கத்தி வச்சு க்ளீன் பண்ணாலே சூப்பராக வந்துடும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த எறாவை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா 1-2 நிமிஷத்துக்கு நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ எறாலேருந்து தண்ணியெலாம் பிரிய ஆரம்பிக்கும். அந்த தண்ணியெலாம் பிரிஞ்சு நல்லா சுண்டி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எறாவும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போது பச்சை மிளகாய் 4 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு தயிரை சேர்த்துக்கிறேன். பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் பக்குவமாக செஞ்சால் போதுங்க, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி நம்மளும் வீட்டில் செய்யலாம், அந்த அளவுக்கு சூப்பராக வரும். இப்போ தயிரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தயிர் சேர்த்த அடையாளமே தெரியாமல் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப்பு அரிசிக்கு நான் 5.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே போதுமானதுங்க. 6 கப்பு தண்ணி சேர்த்தோன்னா கொஞ்சம் குழஞ்சி வந்துடும், அதனால தான். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம். நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம்.
அரிசி பார்த்திங்கன்னா பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமனை கட் பண்ணி பிழிஞ்சி ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த லெமன் ஜூஸை சேர்த்தாதான் அரிசி வந்து குழையாமல் நம்மளுக்கு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வரும். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம குக்கரை விசில் போட்டுடலாம். இது போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேலே விசில் வைக்காம தான் இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ சேர்த்துட்டு ப்ரெஷர் போன பின்னாடி நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இது கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போதுங்க. இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கொண்டு வந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.